Good morning, children. Good morning, teacher. In today's class, we are going to learn the figure of speech called oxymoron. Oxymoron. What is? Oxymoron. ஏற்கனவே நம்ம simile, metaphor, personification, hyperbole, euphemism படிச்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம கத்துக்க போறது oxymorons. Oxy அப்படினாலே என்ன அர்த்தம்னா sharp. ஆக்சினா ஷார்ப் ஷார்ப்போட ஆப்போசிட் பிளண்ட் பிளண்ட் சொல்லலாம் டல் ஃபீபிள் மைண்டட் ஃபூலிஷ் அந்த மாதிரி சொல்லலாம் ஆக்சி இது ரெண்டுமே ஆக்சி மொரான் இதுவே நமக்கு ஆப்போசிட்டா வருது இல்லையா ஸோ இந்த மாதிரி டூ கான்ட்ரடிக்டரி வேர்ட்ஸ் தட் கம் டுகெதர் இஸ் அன் ஆக்சி மொரான் இவர் ஆக்சினா ஷார்ப் மொரான் தான் பிளண்ட்னு சொல்றோம் ஷார்ப்பா இருக்கிற பையன் ஃபூலிஷா இந்த பையன் ஃபூலிஷ் ரெண்டு பக்கத்துல வருது இல்லையா இந்த 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 வேர்டை வச்சு நம்ம அது என்னதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போ நம்ம தமிழ்ல சொல்லுவோம் ஆமா இல்ல அப்படின்னு சொல்றோமா ஆமாவும் சொல்றோம் இல்லைன்னு சொல்றோம் உயரமா இப்ப யாராவது காணாம போயிட்டாங்க அந்த காணாமல் போனவர் பற்றிய அறிவிப்புல என்ன சொல்லுவாங்க குள்ளமான உயரம் அப்படின்னு சொல்லுவாங்க பேர் ஊரெல்லாம் சொல்லிட்டு குள்ளமான உயரம்னா குள்ளன்றாங்க உயரம்ன்றாங்க சொல்றாங்களா ஸோ இந்த மாதிரி ஆப்போசிட்ஸாக ரெண்டு வேர்ட்ஸ் ஒன்றா வர்றது அதுக்கு அந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பேர் தான் ஆக்சிமோரான் என்ன பேர் ஆக்சிமோரான் இப்போ நம்ம கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு நல்லா புரியும் இங்கே பாருங்க ஃபவுண்ட் மிஸ்ஸிங் ஃபவுண்ட்னா கண்டுபிடித்தல் அப்படின்னு அர்த்தம் மிஸ்ஸிங்னா தொலைஞ்சு போச்சுன்னு அர்த்தம் கண்டுபிடிக்கிறது தொலைஞ்சிருது ரெண்டுமே பக்கத்துல போகிற ஆப்போசிட் வேர்ட்ஸ் வருது இல்லையா இதுக்கு பேர் தான் என்னது ஐ சர்ச் எவ்ரிவேர் எக்ஸாம்பிள் பாருங்க ஐ சர்ச் எவ்ரிவேர் பட் மை ஸ்கூட்டி வாஸ் ஃபவுண்ட் மிஸ்ஸிங் நான் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன் எங்கள் லைப்ரரி வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தேன் ஆனால் என்னோட ஸ்கூட்டியை காணவில்லை கண்டுபிடிச்சேன் தொலைஞ்சு போனதை கண்டுபிடிச்சேன்றது அர்த்தம் இல்லை காணாமல் போயிட்டுதுன்றத கண்டுபிடிச்சேன் சரியா தொலைஞ்சு போச்சுன்றது மிஸ் ஆயிடுதுன்றதை நான் கண்டுபிடிச்சேன் ஃபவுண்ட் மிஸ்ஸிங் அப்போ இதுதான் ஆக்சிமோரான் சரியா எல்லா இடத்துலையும் தேடினேன் ஆனால் கிடைக்கல ஸோ ஒன்லி சாய்ஸ் ஒன்லி அப்படின்னா ஒன்று தான் சாய்ஸ்னா எப்படி உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க ஒரு கொஸ்டின் கேட்டு கீழே ஒரு மூணு நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதுலேருந்து நீங்கள் ஒரு ஆன்சர் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்ல எழுதுவீங்க இல்லையா சூஸ் த கரெக்ட் ஆன்சர்ல ஆனால் இங்கே பாருங்க ஒன்லி சாய்ஸ் இப்போ யாருன்னா ஒருத்தருக்கு ஹர்னியா கம்ப்ளைண்ட்டு இல்லை ஹார்ட் ப்ராப்ளம் எதாவது ஒன்றுனா அவங்களுக்கு சர்ஜரி தான் ஒன்லி சாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சர்ஜரினா ஆப்ரேஷன் சரியா ஹர்னியானா குடல் இறக்கம் ஹர்னியானா என்னது குடல் இறக்கம் குடல் இறக்கம்க்கு ஒரே வழி என்னது சர்ஜரி சர்ஜரி இஸ் தி ஒன்லி சாய்ஸ் ஃபார் ஹெர்னியா கம்ப்ளைன்ட் தி ஒன்லி சாய்ஸ் இதுதான் என்னது ஆக்சிமோரான் ஒன்லி சாய்ஸ் அதுதான் அது தவிர அவங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது குடல் இறக்கம்னா அவங்க கண்டிப்பா அவங்க ஆபரேஷன் தான் பண்ணியாகணும் ஜம்போ ஷ்ரிம்ப் ஷ்ரிம்ப்னா இறால் ஒரு வகையான இறால் எல்லாரும் சாப்பிட்டுருப்பீங்களா இறால் சாப்பிட்டுருப்பீங்களா ஃப்ரை பண்ணி ஜம்போனா பெருசுன்னு அர்த்தம் ஜம்போனா பெருசு நம்ம ஒரு எலிஃபென்ட் சொல்லணும் அப்பா வாட்டர் அது ஜம்போ சைஸ்ல இருக்கு பெருசா இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா சோ ஜம்போ ஷ்ரிம்ப் இப்போ இவர் என்ன சொல்றாருன்னா இப்ப ஜம்போனா பெருசு ஷ்ரிம்ப்னா சின்னது பெருசு சின்னது ரெண்டு பக்கத்துல பக்கத்துல இருக்கு ஆப்போசிட் வேர்ட்ஸ் ஒன்னா வரது ஆசிமரம் இந்த ஃபிஷர்மேன் வாஸ் ஹாப்பி டு சீ எ ஜம்போ ஷ்ரிம்ப் ஷ்ரிம்ப் இன் ஹிஸ் நெட் அவர் ஒரு மீனவர் வந்து வலை போடுறாரு அந்த வலையில வந்து ஒரு பெரிய இறால் கிடைத்ததை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாரு நம்மளால இதை சேர்த்துக்கலாம் அது ஃபிஷர்மேன் வேர் வாஸ் ஹாப்பி டு சீ எ ஜம்போ ஷ்ரிம்ப் இன் ஹிஸ் நெட் சரியா அடுத்தது க்ரோயிங் ஸ்மாலர் வளருது அப்புறம் ஸ்மாலர்ன்றது என்னது குறையுதுன்றது அர்த்தம் இல்லையா வளருது ரெண்டுமே ஆப்போசிட் வேர்ஸ் இப்போ கேண்டில் கேண்டில்னா என்னது இரட்டை பிறவிகள் இரட்டையர்கள் சொல்லுவோம் இல்லையா ரெண்டு ஒன்னா பிறக்கிறது ஸோ அந்த இரட்டையர்கள்ல நானும் அதே வித்தியாசத்தை தான் கண்டுபிடிச்சேன் அவங்க கிட்ட என்ன வித்தியாசம் நான் என்ன வித்தியாசம் கண்டுபிடிச்சனோ அதே வித்தியாசத்தை தான் நீயும் கண்டுபிடிச்சிருக்க சரியா ஐ டு ஃபவுண்ட் தி சேம் டிஃபரன்ஸ் பிட்வீன் த ட்வின்ஸ் நெக்ஸ்ட் ஒன் ஸ்மால் க்ரௌட் ஸ்மால்னா சிறிய க்ரௌடுனா பெரிய கும்பல் கூட்டம் பெரிய கூட்டம் அப்படின்னு சொன்னால பா செம க்ரௌடு பாங்க போவே முடியல
சினிமா தியேட்டர் போனா ரொம்ப கிரவுடு, பீச்சுக்கு போனா ரொம்ப கிரவுடு, கும்பல் கூட்டம் அதிகமா இருக்கு. இது வந்து ஒரு சிறிய கூட்டம், சிறியன்றோம் அப்புறம் இங்க என்ன பெரிய கூட்டம் அப்படின்றோம். சரி, ஸ்மால் கிரவுட் இங்க என்னென்னு பாக்குறீங்க, ரொம்ப ஜம்போ ஸ்ட்ரீம் வியூ வந்து ஆக்ஸிமோரான். இதுல என்ன ஆக்ஸிமோரான், சேம் டிஃபரன்ஸ் இல்ல, ஸ்மால் கிரவுட். A small crowd gathered when the dog was hit by a car. ஒரு கார்ல வந்து நாய் இடிச்சப்புறம் உடனே என்ன ஆயிடுச்சு, மக்கள் கூட்டம் கூடிடுச்சு இல்லையா, அங்க ஒரு சின்ன கூட்டம் கூடி விட்டது. நாய் வந்து வண்டி கார் கார அடிச்சுட்டா அப்படின்னு ஒரு சிறிய கூட்டம் சேர்ந்தது. Small crowd gathered when the dog was hit by a car. அதான் small crowd. Next one, student teacher. இப்ப நாங்க டிகிரி முடிச்சுட்டு பிஎட் படிப்போம். பிஎட் படிக்கும் போது எங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்டூடெண்ட் டீச்சர். நாங்கள் போய் டீச்சராக கிளாஸ் எடுப்போம், எங்களை வந்து டீச்சர்ஸு ஹையர் ஆஃபீஸர்ஸ்லாம் அப்சர்வ் பண்ணுவாங்க எப்படி நாங்கள் கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அப்போ எங்களை என்ன சொல்லுவாங்க, ஸ்டூடெண்ட் டீச்சர்னு சொல்லுவாங்க. இங்கே ஆனால் நம்ம பாருங்க, ஸ்டூடெண்ட்னா மாணவன், இங்கே என்ன என்ன ஃபியூச்சரில் நாங்கள் டீச்சராக வரப்போகிற மாணவ ஆசிரியர் அப்போ பிஎட் படிக்கிறப்போ. ஸோ ஸ்டூடெண்ட் டீச்சர், அப்போ இந்த ஸ்டூடெண்ட் டீச்சரு ஹெச்எம் என்ன சொல்கிறாரு, நீங்கள் நிறைய டிஎல்எம் யூஸ் பண்ணணும். டிஎல்எம்னா டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல்ஸ். இப்போ நம்ம கிளாஸில் கூட எவ்வளோ சார்ட்ஸ்லாம் ஓட்டிருக்கோம், அப்புறம் நம்ம கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுறோம் நிறைய, ஐசிடியில் எல்லாம் பார்க்குறோம் இல்லையா, சப்போர்ட்டிங் மெட்டீரியல்ஸ் நிறைய பார்க்குறோமா இல்லையா. அந்த மாதிரி இந்த ஸ்டூடெண்ட் டீச்சர், இந்த ஸ்டூடெண்ட் டீச்சர் இது என்னது, ஆக்ஸிமோரான். தி ஸ்டூடெண்ட் டீச்சர் வாஸ் அட்வைஸ்ட் பை தி ஹெட் மாஸ்டர் டு யூஸ் மோர் டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல்ஸ். அந்த ஹெச்எம் வந்து அந்த டீச்சருக்கு அட்வைஸ் பண்ணாங்க, நிறைய அந்த ஸ்டூடெண்ட் டீச்சருக்கு அட்வைஸ் பண்ணாங்க, என்னென்ன நிறைய டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. வேக்ஃபுல் ஸ்லீப், வேக்ஃபுல்னா முடிச்சுக்கிறது, ஸ்லீப்னா தூங்குறது. இங்க முடிச்சுட்டு இங்க தூங்குறது, ரெண்டுமே என்னது ஆப்போசிட் வேர்ட்ஸ், ஆக்ஸிமோரான். இப்போ ஷீ டிட் நாட் ஹேவ் பீஸ் ஆஃப் மைண்ட், அவளுக்கு மன அமைதியே இல்லை, அதனால அவளால சரியா தூங்க முடியல. ஸோ ஷீ ஹேட் எ வேக்ஃபுல் ஸ்லீப், அதனால அவளுக்கு சவுண்ட் ஸ்லீப் இல்லை, வேக்ஃபுல் ஸ்லீப் சரியான தூக்கம் இல்லைன்னு அர்த்தம். வேக்ஃபுல் எப்படி கோழி தூக்கம் மாதிரி முடிச்சு முடிச்சுட்டு கண்ணை பிடிச்சி முடிச்சு தூங்குறது, சரியான தூக்கம் இல்லை. ஒரிஜினல் காப்பி, இப்போ நான் ஒரு கம்பெனியில் சேரலான்னு இருந்தேன், அவங்க வந்து என்னோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் கேட்டாங்க, ஒரிஜினல் காப்பி கேட்டாங்க. காப்பினாலே நமக்கு வந்து ஜெராக்ஸ் காப்பி தான், ஒரிஜினல் சர்டிஃபிகேட் இங்கே பாருங்க, ஒரிஜினல் காப்பி. இது ரெண்டுமே என்னதப்போ ஆப்போசிட், த கம்பெனி டிமாண்ட்ஸ் ஒரிஜினல் காப்பி ஆஃப் மை சர்டிஃபிகேட்ஸ். அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணலான்னு இருந்தேன், அவங்க வந்து என்னோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட், ஒரிஜினல் காப்பி சர்டிஃபிகேட்டை கேட்குறாங்க. கிளியர்லி மிஸ் அண்டர்ஸ்டுட், நான் வந்து அவர் ஏர்போர்ட்டுக்கு வழி கேட்டார், நான் டைரக்ஷன்ஸ் எல்லாம் சொன்னேன், இந்த பக்கம் போனோம், டேர்ன் லெஃப்ட், டேர்ன் ரைட், கோ ஸ்ட்ரெயிட், அந்த மாதிரி நான் அவங்களுக்கு வழி சொன்னேன். ஆனால் அவருக்கு என்ன ஆச்சு, அவர் மிக சரியான தவறாக புரிந்து கொண்டு எங்கேயோ சென்று விட்டார். அதுதான் ஐ ஹேட் எக்ஸ்பிளைன் த ரூட் டு ஏர்போர்ட் ப்ராப்பர்லி, ஏர்போர்ட் போகிறதுக்கு நான் ரூட் வந்து ஒழுங்காக தான் சொன்னேன், ஆனால் அவர் என்ன பண்ணார், ஹீ கிளியர்லி மிஸ் அண்டர்ஸ்டுட், மிக சரியாக தவறாக புரிந்து கொண்டார், தவறாக புரிஞ்சுக்கிட்டு வென் சம்வேர் அவர் எங்கேயோ போயிட்டார். புரியுதா, அவர் எப்படி ஃபாலோ சொல்றேன், எஸ் டீச்சர். இங்கே ஒரிஜினல் காப்பி அப்படின்றது ஆக்ஸிமோரான். ஓபன் சீக்ரெட் த ரிலீஸ், நான் வந்து கிராமர் சிடி வந்து ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கேன், அது வந்து இந்த பிளாக்ல இருக்க எல்லா டீச்சர்ஸ்க்கும் தெரிஞ்சிருக்கு, நான் அதை ரகசியமா நான் சொல்லலான்னு இருந்தேன், அது வந்து அந்த சீக்ரெட் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. சீக்ரெட்னா ரகசியம், ஓபன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சு, நோ டு எவ்ரி ஒன். So, the release of my grammar CD is an open secret. Now, grammar CD release பண்ணுறதுன்றது open secret-ஆ இருக்கு, எல்லாருக்குமே தெரிந்திருக்கிறது. அப்புறம் act naturally. Act-னாலே நடித்தல்னு அர்த்தம், written. நீங்கள் ஒரிஜினலாக இல்லாமல் எக்ஸாஜரேட் பண்ணி நடிக்க போறீங்க, மிகைப்படுத்தி நடிக்க போறீங்க. அதை வந்து எப்படி சொல்கிறோம், இயற்கையா இயல்பாக நடி, இயல்பாக இருக்கிறதுன்றது ஒன்று, நடின்றது ஒன்று, இது ரெண்டுமே என்னதப்போ ஆப்போசிட் வேர்ட்ஸ் இல்லையா, act naturally. ஸோ நான் வந்து உங்கள் ஸ்கூலில் வந்து ஆனுவல் டே ஃபங்க்ஷன் அப்போ நீங்கள் ட்ராமாவில் நீங்கள் எப்படி நடிக்கணும், நேச்சுரலாக நடிக்கணும், இயற்கையாக அப்படியே இயல்பாக நடிக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஐ இன்சிஸ்டட் மை ஸ்கூல் சில்ட்ரன் டு ஆக்ட் நேச்சுரலி இன் த ட்ராமா. இந்த மாதிரி நிறைய ஆக்ஸிமோரான்ஸ் இருக்குது, நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி ஒரு 5 ஆக்ஸிமோரான்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் எழுதி நாளைக்கு கொண்டு வரணும். ஓகே, தட் இஸ் த ஹோம் அசைன்மெண்ட் ஃபார் யூ. எல்லாருக்குமே கிளியராக புரிஞ்சுதா, வார்த்தை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆக்ஸினா ஷார்ப், மோரான் அப்படின்னா பிளட், ஷார்ப் ஃபூலிஷ், இம்பெசல், ஃபீபிள் மைண்டட் அப்படின்னு சொல்லலாம். அந்த வேர்ட்லேயே வந்து நம்ம ஆப்போசிட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி ஆப்போசிட்டாக வர்றது தான் நம்ம ஆக்ஸிமோரான் அப்படின்னு சொல்லலாம். தேங்க்யூ சில்ட்ரன், தேங்க்யூ.